श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकीर्तेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सम्यक्तां सदाशिवम् अस्य गुरुपरम्पराये नमः नेति मधुर स्तोत्रत्र உபகோசல வித்தியினுடைய சுரூபம் என்ன? உபகோசல வித்தியினுடைய சுரூபம் அதே மாதிரி அந்த பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது சாமானியமாக தெரிச்சோம். இப்போ நேற்றைய போட்டுட்டு காமிச்சோம் பாருங்க, பூர்வபக்ஷத்தில் வர்றது சில விஷயங்கள் இருக்கு, அது எப்படி வரும், அது எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னுட்டு சில பேர் ஆக்ஷேபம் பண்றா. பாஷ்யார நாலு விதமா சம்சய கோடிய அங்க சொன்னேன் இல்லையா? அதாவது முதல்ல இருக்கிறது இவனா ஜீவனா அல்லது அந்த இந்திரிய வரைக்கை சக்ஷர் இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கு அதிஷ்டான தேவதையா அல்லது பிரதிபிம்பமா இதையும் கேட்டு கடைசியில பரமாத்மா அப்படின்னு சித்தாந்தம் பண்ணணும். இப்ப அவன் என்ன கேட்கிறா, இங்க வந்து ஜீவனான்னு கேட்டு அது பரவாயில்ல, ஏன் அப்படின்னாக்கா ஜீவனுக்கு முக்தி திசையில அவனுக்கு வந்து ஆவிர்போத ஸ்வரூபம், அவனுக்கு அஜ்ஞானங்கள்லாம் போயிடும், அவனுக்கு நல்ல ஞானமானது விபுவா விகசிதம் ஆயிடும், அனந்த கல்யாண குணங்களோடு சேர்ந்தவனா அவனும் ஆயிடுவான் மோட்சத்துல, அதனால அவனுக்கு வேணா சொல்லலாம். ஆனால் இந்த பிரதிபிம்பம் அல்ல அல்லது அந்த அதிஷ்டாத்ரு தேவதை இவாளுக்கு வந்து எப்படி சொல்ல முடியும், ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படின்னாக்க யாரோ அதுக்கு ஒரு பெரியவர் வரார், பெரியவர் வந்தா நாங்கள் வந்து சேவிக்கிறோம், சேவிச்சாக்க உடனே அவ ஆசீர்வாதம் பண்றான், ஆச்சாரியாவை சேவிக்கிறோம், அவன் பலவந்தாட்சதை அனுகிரகிக்கிறான், அதை வாங்கிச்சே நமக்கு எப்படி வருதுன்னாக்கா மனசு ஆனந்தமா இருக்கு, இந்த அனுகிரகத்தினால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும்னு நாம நம்புறோம், இந்த விசுவாசம் இருக்கு, அதனால இந்த ஜீவனை சேவிக்கிறதோ எல்லாம் சரியா இருக்கும். இன்னைக்கும் பாருங்க நாங்க ஆச்சாரியாவை சேவிக்கிறோம், அதோட பலன் எங்களுக்கு இங்க நல்லது கிடைச்சது, அந்த நல்லது கிடைச்சது அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையா சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் இந்த இடத்துல பல பெருமாள் பலப்பிரதனா இருக்கான், அதனால பெருமாளை குறித்து நாம வந்து உபாசனம் பண்ணலாம், ஆனா ஒரு பிரதிபிம்பம் கண்ணுல ஒரு பிரதிபிம்பம் தெரியறது, கண்ணுல ஒரு பிரதிபிம்பம் தெரிஞ்சதுன்னாக்கா அதை வந்து நாம எப்படி ஏத்துக்க முடியும், அதுக்கு பலப்பிரதத்துவம் உண்டா, கண்ணுல இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் அது வந்து பலத்தை கொடுக்கும்னு அவன் சொல்லலையே, லோகத்தில் அப்படி இல்லை இல்லையா, அதனால அதை எப்படி ஒத்துக்க முடியும். அந்த மாதிரியாக ஒரு அதிஷ்டாத்ரு தேவதை, இந்த அதிஷ்டாத்ரு தேவதைன்றது இந்திரியத்துக்கு அதிஷ்டான தேவதை, இந்திரியத்துக்கு தேவதை அவ்வளவுதான், அதுவும் என்ன அர்த்தம், அந்த தேவதை இந்திரியத்தை நியமனம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதை இங்க வந்து கண்ணில் இருக்கிற புருஷன் அந்த அதிஷ்டாத்திர தேவதையா இருக்கட்டும் சொல்றீங்களே, அது என்ன பலனை கொடுக்கும், லோகத்துல நம்ம சேவிச்சா ஒரு அக்னியை வந்து உபாசனம் பண்றவத்த அக்னியை வளர்க்கலாம், அக்னியானது எல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தையும் அப்ப சொல்றோம், வாயுர்வை கஷேபிஷ்டா தேவதா வாயுசேன பாகதேவியன உபதாவதி சேவேனம் போதின் தமகதி அப்படின்ற வாயு தேவத்தை, அந்த வாயு தேவத்தை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி அது தன் பாகத்தை வாங்கிட்டு வேக வேகமா போதோ அந்த மாதிரி வாயு தேவத்தை நமக்கு பலத்தை கொடுத்துடும், அப்படி சொல்றதுனால அந்த வாயு தேவத்தை குறித்து ஒரு யாகம் பண்றோம், வாயு சேத யாகம் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல, இங்க அப்படி இல்லையே, எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு அதிர்ஷ்டாத்திர தேவத்தை அந்த மாதிரி ஒரு பிரதிபிம்பம் இந்த மாதிரி இவங்களை உபாசிக்கிறது இவங்கெல்லாம் பலன் கொடுக்கும் லோகத்துல உண்டா, இது பலனை எப்படி தரும், என்ன மாதிரி இதை ஏத்துக்கலாம், அதனால இதை எப்படி ஒத்துக்க முடியும், இந்த மாதிரி பூர்வபக்ஷம் எப்படி பண்ண பாஷ்யக்காரர்,
இந்த பாஷையார் பண்றதே சரியில்லையா சார் அப்படின்னுட்டு. இது என்னன்னாக்கா எங்கேயும் கேட்கல, யாரும் கேட்கல, ஆனால் எம்பெருமானால் நாலு விதமாக சம்சய கோடியை போட்டுட்டார். அந்த நாலு விதமா சம்சய கோடியை போட்டா அதுக்கு சமாதானம் சொல்லி ஆகணும். அந்த சமாதானம் சாய்க்கிறதுக்கோசரம் இது யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். பாஷ்யகார சாஹித்யத்துடைய அதுக்கு பிரயோஜனம் என்ன? இந்த மாதிரி எம்பெருமானால் நாலு சம்சய கோடியை போட்டாருனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது சொல்லணும் முடிஞ்சோம். அதுக்கோசரம் இது அதுக்கோசரம் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா அதுக்கு பதில் இந்த ஸ்லோகம் முழுக்க அதுக்கு பதில் தான். அது வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சுதந்திரமானவைகளை வைக்கும். அது என்ன சொல்றதோ அது அப்படியே நம்ம ஏத்துக்கிறது தான் நம்ம குரூப்புமே கருத்து. அதுல தோஷம் காமிக்கிறதுன்றது ரொம்ப தவறு. அது என்ன சொல்றதோ வேதம் அதை அப்படியே ஏத்துக்கணும். அது சொல்றத ஏத்துக்காம தவறாக எதையும் நான் பதில் பேசக்கூடாது. வேதம் சுதந்திரம், அது நித்தியம், எழுதா கிளவி, அபௌருஷேயம், யாராலும் எழுதப்பட்டதல்ல, அது நித்தியமாக இருக்கு. அதுக்கு ஒரு பழைய காலத்துக்கு அது அழிஞ்சிடுமே அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா பொதுவாக எல்லாமே பழைய காலத்தில் அழிஞ்சிடுறதோடையும் வேதம் அந்த சப்தம்னு ஒன்று சொல்கிறமே அது கூட ஆகாசத்தோட தர்மம். அந்த சப்தமானது ஆகாசம் எப்படி அழிஞ்சு போச்சுனாக்கா பழைய காலத்தில், அப்போ இந்த சப்தம் கூட அழிஞ்சு போயிடும் முடியும். ஆகாசம் அழிஞ்சதுன்னு அதனுடைய சுபாவமும் அழிஞ்சிருக்குன்னு சொல்லணும். அப்போ சப்தராசி தானே வேதம், வேதமானது அதனால் அனித்தியம், வேதமாக அழிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது கிடையாது, வேதமானது நித்தியமானது. அந்த வேதத்தை அழிஞ்சிருச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சப்தம் நித்தியம், வேதம் நித்தியமானது. அப்படின்னா எப்படி பிரம்மாவும் ஒரு காலகட்டத்தில் பிரம்மாவும் முடிஞ்சு போயிடுறது, பிரம்ம காலம் எல்லாரும் போயிடுறான், அப்படி இருக்கா வேலை யார் ரட்சிக்கிறார், எப்படி போச்சுன்னா வாஸ்தவம் தான் அந்த சப்தராசி போச்சு. ஆனால் வேத கிரமம் இருக்கு பாருங்கோ, ஹரிஹி ஓம் ஆரம்பிக்கணும், இந்த ஹரிஹி ஓம் சொன்னாலும் அது எப்பொழுதும் ஒரே மாதிரி கிரமம். அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கிரமத்தை எந்தரமான் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், பகவான் அந்த கிரமத்தை தான் வச்சுண்டு அதே கிரமத்தை உபதேசிக்கிறான் பிரம்மாவுக்கு. பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறான் வேதாந்தி சர்வான் பிரகினோதி தஸ்மை அப்படின்னு வாக்கியம். வேதாந்தி சர்வான் பிரகினோதி தஸ்மை அந்த பிரம்மாவுக்கு, யோ பிரம்மாதி பூர்வம், பிரம்மாவும் அதை சிருஷ்டிக்கிறான் பகவான். சிருஷ்டிச்சு இந்த வேதமாக வேதம் இருக்கே அது அத்தனையும் அவனுக்கு உபதேசிக்கிறான். முன்னாடி எந்த கிரமத்தில் இருந்ததோ அந்த கிரமத்தை உபதேசிக்கிறான், சிருஷ்டிக்கல அவன். புரிஞ்சுக்கோங்க, தஸ்மா நித்தியைக ரூப கிரம நியதி வசாத்து நித்தியபாவ ஸ்ருதினாம். இது வந்து பச்சந்தாகலாபத்தில் சுவாமி ரசிகன் சாதிக்கிறது. நித்தியைக ரூப கிரம நியதி வசாம், ஒரே கிரமம் எல்லா காலத்திலும், எந்த யுகம் வந்தாலும் சரி, எந்த கல்பம் வந்தாலும் சரி, எந்த பிரளயம் வந்து எந்த சிருஷ்டி வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான கிரமம். அந்த நியத்தியில தான் இந்த வேதத்தை நாம் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். அதைதான் எம்பெருமான் நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார், அந்த சதுர்முக பிரம்மா தன்னுடைய மானச பித்ராளுக்கு உபதேசிக்கிறார், உபதேசிக்கிறார். இதில் சொல்ல போறார், தத்தே தேகாதி யோகம் திசதிஜ நிகமம் பத்தி வேதாந்த சாரம். ரெண்டாம் அத்தியாயத்தில் சாய்க்க போறார், தத்தே தேகாதி யோகம் நமக்கு கரண கலைவரங்கள்லாம் கொடுக்க போறார், திசதிஜ நிகமம் வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ண போறார், வேதாந்த சாரம் வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் வராகாவதாரம் இந்த மாதிரி அவதாரங்கள்னால நமக்கு வந்து அதை உபதேசிக்க போறார். அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கே அது
நித்தியமா இருக்க ஒரு கிரமத்துல, அந்த நித்தியமான கிரமத்துல என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அந்த வேதத்துல யாரு பலப்பிரதனோ அவன்தான் வேத்யன் உபாசியன் அப்படின்னு எதுவும் நியமமே சொல்லலையே. அந்த மாதிரி நியமம் எங்கேயாவது வேதத்துல சொல்றதுதா? யாரு பலத்தை கொடுப்பாளோ அவனைதான் உபாசிக்கணும் அப்படின்னுட்டு எங்கேயுமே வேதமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி வேதத்தை வேதத்துல இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு நம்ம திருப்பி சொல்ல முடியாது. பலப்பிரதம் இருக்கு, பலப்பிரதம் தான் வேத்யம் உபாசியம் அப்படின்னு நியமத்தை கொண்டு வராதுங்கோ, அது எப்படி நீ சொல்லலாம்? ஏன்னா நம்ம பகவான் தான் பலப்பிரதம் நீயே சொல்ல போறியே, பகவான் தான் பலப்பிரதம் நீ சொல்ல போறேன்னாக்கா அதை நமக்கு இது பண்ணல, அதை இப்ப விட்டுட்டு தான் ஆயிடுமே அப்படின்னாக்கா அப்படி இல்லை. சகுனங்கள்லாம் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல, சகுன சாஸ்திரத்தெல்லாம் நிறைய சொல்லிருக்கா. இந்த சகுன சாஸ்திரத்துல என்ன சொல்றது? நாமோ எதை பார்க்கிறோமோ அந்த பார்க்கறதானது நமக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணும், சிலது சிலது பிரதிகூலத்தை உண்டு பண்ணும். ஒரு கன்னியா பொண்ணை சொப்னத்துல பார்க்கறோம், அது சுபமானது. சாம்பு கிடைக்கிற மாதிரி சொப்னத்துல வருது, அது சுபமானது. அதே ஒரு ரொம்ப குரூபியா இருக்கும் கருப்பு பல்லு இப்படி எல்லாம் வந்தாங்கன்னா சொப்னத்துல அது ரொம்ப 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 தோஷமானது அப்படின்னு இருக்கு. இப்போ கருப்பு கருப்பா இருக்கான், குரூபியா இருக்கான், அவனை பார்த்தான்னாக்கா அது கெட்ட சொப்னம். இப்போ அந்த கருப்பு மனிதனை நம்ம பார்த்தோம், கருப்புன்னா குரூபியா இருக்கிறவன் அர்த்தம், கருப்பு அழகில்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப குரூபியா இருக்கிறவன் அவனை பார்த்தோம், அப்படி பார்த்தாக்கா அந்த பார்க்கிறவன் அவனா நமக்கு பலனை கொடுக்குறான். அந்த மாதிரி சகுனம் என்னையும் எடுத்துன்னு வரான், என்னையும் எடுத்துன்னு வந்தான்னாக்கா நினைக்கணும், அவனை பார்த்தான்னாக்கா அது அசுப எடுத்துக்கணும். அதே ஒத்த பால் எடுத்துன்னு வரான், ஒரு பிராமணன் பால் எடுத்துன்னு வரான், ஒரு பூர்ணகும்பத்தை எடுத்துன்னு வரான், அதை பார்த்தான்னாக்கா அது சுப சூச்சகம். ஒரு வேதபாராயணம் தெரிவிக்கணும், அது சுப சூச்சகம். ரொம்ப விசேஷமானது. இது நம்ம கிளம்புறோம், எதுல ஒரு இது வருது, யாரோ சுத்தி போயிட்டான்னு சுக்குங்கோ, அவளை எழுந்துள்ள பண்ணி வரா அந்த டெட்பாடியை, அது எதிர நம்ம வந்ததுன்னாக்கா நம்ம தள்ளி போனோம், ஆனா அது சுப சூச்சகம். திட்ட போக கூடாது, பார்த்தாலே திட்டமான இருக்கு, ஆனா அது சுபசூசகம். என்னது? ஒரு நாசம், அழிவு. அந்த அழிவை எதிர வந்ததுன்னாக்க அது நமக்கு நல்லதை கொடுக்கும். இப்படின்னா இந்த சுபசூசகங்கள்லாம் சகுன சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி என்ன அவகாசிக்கிறாக்க மங்களகரமானதுன்னு சொல்லிட்டார், ஒரு ஆதிபதத்தையும் அங்க போட்டு வருது. அதனால ஒரு மங்களகரமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், பார்க்கிறோமோ அதுவா நமக்கு படத்தை கொடுக்கறது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்திரீ வரா குழந்தை எடுத்துட்டு அவளை பார்த்தான்னாக்கா நமக்கு சுபசூச்சகம் சொல்லுங்க. அவளை பார்த்ததுனால அவளா நம்ம கொடுக்குறா பலனை, அவ கொடுக்கலையே. அந்த மாதிரி அவ கொடுக்காமலே இந்த சாஸ்திரம் அப்படி சொல்லிடுச்சு. ஒரு சுப கல்யாணமான மங்களகரமான ஒண்ணத்தை பார்த்தோம்னாக்கா நமக்கு பலன் வரும். அதனால அது விதிபடாது. இந்த சாஸ்திரமானது இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, அது மூலியம் பலத்தை கொடுக்கறதான் நாம உபாசிக்கணும் அப்படின்னுட்டு எதுவும் நேதி கிடையாது. ஏன்னா வேதத்தை அப்படி சொல்லப்படல. இப்படி சொல்லாக்க இவ கண்ணுல இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேள்வி வரச்சு. இந்த கண்ணுல இருக்கக்கூடியவன் ஜீவனா அல்லது பிரதிபிம்பாத்மாவா அல்லது இந்திரிய அதிஷ்டாத்திர தேவதையா அல்லது பரமாத்மாவா? அதுல கடைசியில உட்கடுங்க, ஜீவனும் பலத்தை கொடுக்க மாட்டான். அது மாதிரி இந்த இந்திரியத்துக்கு அதிஷ்டாத்திர தேவதையும் பலத்தை கொடுக்காது அல்லது பிரதிபிம்பமும் பலத்தை கொடுக்காது.
சொல்றது நீங்க. அதனால நமக்கு எப்படி அது அப்படியே ஏற்றுக்கணும். உபநிஷத்தை அப்படி சொல்றது அந்த பிரதிபிம்பத்தை எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்கக்கூடாது. உபநிஷத வேதமானது அப்படின்னு சொல்லிடுச்சு, அதை நம்ம அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பூர்வபக்ஷத்தை அப்படி சொல்லிட்டதுனால அதை அப்படியே தான் ஏத்துக்கணும். ஏன்னா வேதம் சொல்றதுன்னு ஒத்துண்டோம், வேதம் சொல்றதுன்னு ஒத்துண்டோம்னாக்கா அதுல எதுவுமே தோஷம் கிடையாது, எல்லாம் நமக்கு தெரியாதது. இதனால தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, வேதத்தை எதிர்த்து பேசக்கூடாது, வேதம் என்ன சொல்றதோ அப்படியே ஏத்துக்கணும். அதுக்கு சர்வாத்மனா அப்ராமாண்யம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லித்தின யதாகதம் இது கௌனமாவாகுவது சொல்லி ஆகும். அதை விட்டுட்டு நாம வந்து தோஷம் சொல்லிட்டோம்னாக்க, ஒன்னுத்துல தோஷம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலயும் அது மாதிரி தோஷம் வந்துடும். ஒன்னுத்துல சொன்னோம்னா எல்லாத்துலயும் ஒரு தோஷம் வந்துடும், அதுவும் சொல்லக்கூடாது. அதனால இந்த பிரதிபிம்பமா அதுவா இதுவா அப்படின்னுட்டு நாம இதுவே பண்ணக்கூடாது, தோஷமே சொல்லக்கூடாது. அந்த பூர்வபக்ஷத்துல எத்தனையோ இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆகவே இந்த மாதிரி எத்தனை அதிகரணங்கள்ல பின்னாடியோ முன்னாடியோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதையே ஏத்துக்கோங்க. அதுல தோஷம் எல்லாம் சொல்லக்கூடாது. பிரதிபிம்பம் சொன்னா அந்த பூர்வபக்ஷத்தை ஏத்துன்னு தான் ஆகணும். ஏன்னா வேதம் அப்படி சொல்லிட்டுதான் சொல்றோம். வேதம் சொல்லிட்டாக்கா அதுல நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இடத்த அயோக்கியார்த்தம், அயோக்கியார்த்தம்னா அருகதையே இருக்காது. ஒரு வஸ்துவுக்கு அருகதையே இருக்காது. ஒரு ஜீவன் தான் இருக்கட்டுமே, அல்லது ஒரு ஆதித்யனே இருக்கட்டுமே, ஒரு ஆகாசம் இருக்கட்டுமே, இப்படி எல்லாம் வந்திருக்கு பின்னாடியே வரப்போறது. இதெல்லாம் வரைச்ச இவங்க எல்லாம் பூத ஆகாசம், பூத ஆகாசத்துக்கு என்னைக்காவது பலன் கொடுக்குமா? அது அதை உபாசனம் பண்ணனாக்கா கிடைக்குமா? என்ன இந்த முதல் மூணாம் பாதத்துல இங்க ஒரு அதிகாரம் வரப்போகுது, அப்ப பூதாகாசமே இருக்கட்டும் கேள்வி கேட்கும். அப்போ வரட்டமா அது கேட்டாக்கா உபாசனம் தான் பண்ண சொல்றது, அது பலப்பிரதம் வேதம் சொல்லல. உபாசனம் பண்ணதுன்னு பண்ணிதான் ஆகணும், வேதம் சொல்றது நீ யார் கேட்கறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷத்துல போடுற. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு அச்சேதனம் தானே, இந்த அச்சேதனத்தை அச்சேதனத்துக்கு போய் இது வருது, மோட்சப்பிரதத்தை எப்படி வரும், மோட்ச பலன் எப்படி வரும் அப்படின்லாம் கேள்வி வரும். அப்படிலாம் கேட்டா கூட ஒண்ணும் இல்லை. நாம வந்து அந்த பார்க்கிற மூலியம் பிரதிபிம்பமா பார்க்கிறோம், பார்க்கறதே நமக்கு பலத்தை கொடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான், அதையே வச்சும் போயிடுங்க. அது தவிர்த்து நீங்க மாத்தி மாத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். வேதம் சொல்றது அதனால முன்னாடியோ பின்னாடியோ இந்த மாதிரி எத்தனையோ அதிகரணங்கள் வரும். இந்த ஆகாசமே கேட்கலாம், ஒரு பிரகிருதி தான் சொல்லப்படுறதுன்னு சொல்லுவாங்க. பிரகிருதினா மூணு குணங்களோட கூடிய பரமா சேத்தன், அதுதான் சொல்றது அப்படின்னு அப்படி சொன்னாலும் அப்படியே ஏற்றுன்னு போகணும். இப்ப இன்னொரு ஒரு சமாதானம் சொல்றா, இது எப்படின்னு ஆனந்தக்கியத்தை ரங்கன்யாயன்னு சொல்லுவான். ஒரு அதிகரணம்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அதிகரணத்துக்கு முதல்ல ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஒரு விஷய வாக்கியம் இருக்கணும், அதுல சந்தேகம் வரணும், சந்தேகம் வந்து அதுல பூர்வபக்ஷம் வரணும், அதன் பிறகு சித்தாந்தம் வரணும், அதன் பிறகு பிரயோஜனம் சொல்லணும். இப்படிலாம் அஞ்சு அவயவம் ஆறு அவயவம் பத்து அவயவம் தான் சொல்றா. இதெல்லாம் இல்லை என்னாக்கா அது அதிகரணமே இல்லை. ஆக ஆனர்த்தக்கியதங்க நியாயம் பேர் இருக்கு. இல்ல அப்படின்னா அர்த்தமா போயிடும் இந்த அதிகரணம், ஒரு பூர்வபக்ஷமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அனர்த்தமா போயிடும் தெரியணும். அதனால அதை அப்படியே ஏத்துக்கணும், அப்படியே ஏத்துக்கணும் தெரியலாம். அதனால இந்த மாதிரி அந்த தோஷம் நமக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் பூர்வபக்ஷத்துல அவன் சில யுக்திகளை சொல்லுவான். அந்த யுக்திகள்லாம் யதாகதஞ்சது ஒரு கவுனமா நயனம் பண்ணிடணும். சர்வாத்தனா அது தோஷகிரஸ்தம், அதை ஒத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஏற்றுக்கணும். இதோட விசேஷம் என்னன்னாக்கா வந்து
வேதத்துக்கு தோஷத்தை சொல்லக்கூடாது. வேதம் எப்படி சொல்றதுக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அப்படி ஏதாவது தோஷம் வந்ததுன்னா கூட அதை கவனகல்பமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சொல்றோம், ஆதித்யோ யுபஹா. இந்த ஆதித்யோ யுபஹான்னு பிரத்யக்ஷ விருத்தம், ஆதித்யன்றது சூரியன், அவன் எங்கேயோ இருக்கான். யூபம்னா ஒரு கொம்பு. இந்த யூபஸ்தம்பம் இருக்கே, இந்த யூபஸ்தம்பத்தையும் ஆதித்யனையும் சமானாதிகளாம் ஒன்னா சொல்லிடுச்சு வேதம். அப்ப அது என்ன சொல்றதுன்னா சூரியனாம்சுகள் சொல்லிட்டார். அதை ஒரேடியா அர்த்தம் முடியாது, ஆதித்யனே யூபம்னு சொல்ல முடியாது. அதனால ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது. அது மட்டும்தான் அர்த்தம், அதுவரையும் எடுத்துக்கோங்க போதும். அதை விட்டுட்டு ஒரேடியா இந்த இதுவே அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நல்லாத்தனா அப்பிரமாணம் சொல்லக்கூடாது, அதுல தாத்பரியம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெயசியும் பாய்க்கிறார். இப்ப பாருங்க, சுவாதந்திரோத்யம் சிதாசு ஸ்ருதிஷுண பலதத்யைவ கத்யத்வவாதஹ அஞ்ஞானாலோகநாதேரிவ விதி பலதோ வேதனஸ்ய அர்த்தவத்வான் தஸ்மாத் அக்ஷ்யந்தரஸ்தஹ பிரதிகிருதி புருஷஹ வித்யதே பூர்வபக்ஷே தேயம் பூர்வாபராஸ்வபி அதிகிருதிஷு யதா சம்பவம் நீதி ருஷ்யா அப்படின்னு கேட்கிறார். சுவாதந்திரிய உத்தம் சிதாசு, சுதந்திரங்கள் வேதங்கள்லாம் என்னன்னா, இந்த சுவாதந்திரம் அர்த்தம் வேதத்துக்கு ரொம்ப கௌரவம், சுவாதந்திரம்னா அதுக்கு கௌரவமே. மீதி ஸ்மிருதிகளோ நம்ம பேசுற வாக்கியங்களோ பிரத்யக்ஷமோ அனுமானமோ இவைகள்லாம் கவனம்தான். வேதம் ஒண்ணு சொல்லிடுத்தோம்னாக்கா அது சுதந்திரமான பிரமாணம். இவரை பார்த்து கேட்டேனும் சஞ்சயரை பார்த்து, ருத்ராஷன் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியறது, உனக்கு எப்படி இந்த ஞானம் எல்லாம் வந்ததுன்னு. அதுக்கு அவர் சொன்னார், சுத்த பாவம் கர்வபக்தியா சாஸ்திராத் தேதி ஜனார்தனம், சாஸ்திரத்தினால நான் தெரிஞ்சுன்னேன், எனக்கு பக்தி இருக்கு, சுத்த பாவம் இருக்கு மனசுல, அதனால எனக்கு பக்தி இருந்ததே. நான் வந்து சாஸ்திராத் தேதி ஜனார்தனம், சாஸ்திரத்தினாலதான் ஜனார்தனம், பெரும்பாலும் நான் சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னுட்டு அஞ்சய சொல்றேன். அந்த மாதிரி வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும், வேதம் தான் என்னைக்குமே நமக்கு கௌரவம் அது. ஆகவே சுவாதந்திரன்றது வேதம், வேதத்துக்கு உண்டு, அதனால இது அப்படியேதான் ஏத்துக்கணும். இந்த பிரதிபிம்பத்தை சொல்லெடுத்ததுன்னா அதுல தோஷம் சொல்லக்கூடாது. உத்தம் சிதம், உத்தம் சிதம்னா ஆரூடம், சுவாதந்திரத்து பேர்ல ஏறி நிக்கிறது, அதே சுரபூஷணமா இருக்கு. அதாவது ஒருத்தரை சொல்றோம், இந்த மனுஷன் எப்பேற்பட்ட ஞானசாலி தெரியுமா, புத்திசாலின்னு, அவன் உடம்பு முழுக்க மூளை அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம், அந்த புத்திசாலித்தனம் இருக்கே அது மேல அவன் ஏறிட்டு நிக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி சுவாதந்திரத்து பேர்ல இது நிக்கிறது இந்த வேதம்ன்றது, அவ்வளவு கௌரவம் இந்த வேதத்துக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சுவாதந்திரியோத்யம் சுவாதந்திரிய உத்தம் சிதாசு, சுவாதந்திரியோ எது பலத்தை கொடுக்குமோ அததான் நாம வந்து இது பண்ணணும், வந்து உபாசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்லப்படல. பலதம் பலப்பிரதம் எதுவோ அததான், அதுக்குதான் வேத்தியத்துவம் அப்படின்னுட்டு வேதத்துல எங்கேயும் சொல்லப்படல, எங்கேயும் சொல்லப்படாததுனால அதை வச்சு. அதனால வேதத்துக்கு சுவாதந்திரம் உண்டு, அந்த சுவாதந்திரத்தினாலதான் வேதமே ஜெயிக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பலப்பிரதம் பலத்தை கொடுக்கறது இது அப்படின்னு சொல்றா, அப்படி எங்கேயுமே சொல்லலையே. ஏன்னா வேதத்துல அது மாதிரி இல்லை. நீ வந்து அதாவது உத்தமர் சுவாமி அழகா விகல்பம் பண்ற இந்த பிரதிபிம்பம் இருக்கே,
அது வஸ்து இல்லை அப்படின்னு நினைச்சுண்டு நீ சொல்றியா, அல்லது வேதத்துல சொல்றதுக்குன்னு சொல்றியா? வேதத்துல சொல்லவே இல்லை. எது பர்வதமோ அதுதான் வந்து உபாசிக்கும், உபாசிக்கப்பட வேண்டும். எது பணத்தை கொடுக்குமோ அதுதான் உபாசிக்கணும் அப்படின்ட்டு எங்கேயும் வேதத்துல சொல்லப்படல. சரி, இது அவஸ்துவான்னு அதுவும் வஸ்துதான். நம்ம சித்தாந்தத்துல எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மையாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி வஸ்துத்துவன்றது அதுக்கு உண்டு. வஸ்துத்துவம் இருக்கிறதுனால அது அப்படியே ஏத்துக்கொள்ளாது. அதனால இங்க இன்னொன்னு ஒண்ணு இருக்கட்டுமே, சரி, வந்து பலப்பிரதமையா இல்லாட்டா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது ஒண்ணு பலப்பிரதமா வந்துட்டு போட்டும், ஆனா இவன் தான் உபாசின்னு சொல்லிட்டு போறோம், பார்த்துக்கோங்க. என்ன அழகான சமாதானம். அதாவது பலப்பிரதம்ன்றது ஏதோ ஒண்ணு, ஒரு பக்கமாவே ஒரு சித்தாந்தி சொல்றேன் பரமாத்மா கூட நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இந்த வாக்கியத்துல இந்த யவனொருவன் அக்ஷி கண்ணுல இருக்கானோ அப்படின்னு இருக்கோ, அக்ஷினி புருஷோ நிச்சதுன்னு, அந்த புருஷன் பிரதிகிருதி புருஷனே இருக்கட்டும், பிரதிபிம்பமாக இருக்கட்டுமே, பலப்பிரதம் எவனோ இருக்கட்டும், இவன் பிரதிபிம்பாத்மாவா இருக்கட்டும் இந்த புருஷன். ஏன்னா பலப்பிரதம் வேற யாரோ ஒருத்தன் கொடுத்துட்டு போறான், ஆனால் இவன் தான் பார்க்கப்பட்டது, இவனை தான் உபாசிக்கணும். இவனை உபாசிச்சாக்கா அவன் பலத்தை கொடுத்துருவான், இந்த போட்டா என்ன தப்பு? அதுவும் தோஷம் இல்லை. முகம் தெரியுது, இந்த முகமானது உண்மையா பொய்யா? இது வந்து உண்மைதான், இது பொய்யின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். உலகத்துல பார்க்கறாங்க பொய் அப்படின்னுட்டு நம்ம சிரிச்சா அதுவும் சிரிக்கிறதே, அழகா தெரியும் அவ்வளவுதான். அதுக்கு பதில் என்ன அப்படின்னாக்கா, நம்ம முகமானது முகத்தினுடைய காந்தி, முகமும் நேராக போயின் இருக்கு, போயின் அதனுடைய காந்தி இருக்குதே, காந்தின்னு என்ன சொல்றது, பிரகாசம் ஒளி, அது போயின் இருக்கு. அது போயின் இருக்கிற சமயத்துல கண்ணாடி என்ன பண்றது தெரியுமா? அதை அப்படியே தடுச்சுடுறது. தடுச்சுடவே நம்மளுடைய காந்தி முகரூபமாக அங்க தெரிஞ்சு விடுறது. இதுல போயின் இருக்கிற அதுதான் அங்க பட்டது. ஆதரனால இது தோஷம் கிடையாது. அத மாதிரிதான் ஒருத்தர் முன்னாடி நிக்கிறார், அவர் கண்ண நான் பார்த்துட்டே இருக்கேன், அவரை பார்த்துட்டே இருக்க என்னுடைய உடம்பானது போயின் இருக்கு, அந்த காந்தி போயின் இருக்கு, போகச்ச அந்த கண்ணுல இருக்கக்கூடிய சக்தியானது தடுத்து விட்டுறது. இப்படி தடுத்து விட்டுனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய மூஞ்சி நம்ம உடம்பு எதிர இருக்கிறவருடைய கண்ணு தெரியறது, இதுதான் நாம பிரதிபிம்பாத்மான்னு சொல்றோம். அதனால அது சத்தியம், அது அது அவஸ்து, உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த இதுல வந்து சரியாவே இருக்கும், தோஷமே இல்லை. இன்னொன்னு, அப்படியே நீ அவஸ்து வஸ்து இல்லைன்னு சொல்றியா, சொல்லினாலும் பரவாயில்லை. அது என்னன்னா, நாங்க தான் சொல்லட்டுமே, பலப்பிரதத்துவம் அதுக்கு கிடையாது, அது சித்தாந்தம் ஒத்துக்கிறது தான். பொதுவா லோகத்துல வந்து சகுணம் அதான் சொல்ற சுவாமி, கல்யாண ஆலோகனாதேகே இவ, கல்யாண ஆலோகனம், கல்யாணம்னா என்ன அர்த்தம், மங்களகரமானதுன்னு அர்த்தம். மங்களகரமான வஸ்துக்களையோ சொப்பனங்களையோ எதையோ நாம பார்த்துட்டு இருக்கோம், அப்படி ஆலோகனம்னா பார்க்கறது. ஆதிசப்தத்தினால அது விபரீதங்கள்லாம், நேர பார்க்கறது, சொப்னத்துல பார்க்கறது, விபரீதத்தை பார்க்கறது, நல்லதை பார்க்கறது, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அங்கெல்லாம் அவைகளுக்கெல்லாம் விதிபலத்தினால நமக்கு வந்து பலன் வருமையை தவிர்த்து அவைகள்னால நமக்கு பலன் வராது. எதை பார்க்கிறோமோ அதுவா நமக்கு பலத்தை கொடுக்கறது? அது நமக்கு பலத்தை கொடுக்கல, வேற என்ன கொடுக்கறது? அந்த பார்த்த விதிபலம், அந்த வேத வாக்கியம் சொல்லி கொடுத்து தர்ம சாஸ்திரம் சொல்லி விடுறது, அந்த சாஸ்திர வாக்கிய பலம் இருக்கு, அந்த வாக்கியத்தினுடைய பலத்தினாலதான் நமக்கு தெரியும். அதனால இங்க தோஷம் சொல்ல முடியாது. கல்யாணாலோகனாதேரிவ விதி பலத்தனம், விதியினுடைய பலத்தினால, விதி வாக்கியத்தினுடைய பலத்தினால, தர்மசாஸ்திரத்தினுடைய பலத்தினால, அதாவது சகுண சாஸ்திரங்கள், சகுண சாஸ்திரம் இருக்கே
அந்த சாஸ்திராதிகள்னாச்சே அவைகளுடைய பலத்தினால வேதனத்தை அர்த்தவத்வா வேதனம் உபாசனம் அது அர்த்தவத்தம் தான் பிரயோஜனத்தோட கூடதான். அதனால நீங்க சொல்ற மாதிரி பிரதிபிம்பாத்மான்றது ரொம்ப அழகு தேசிகனுடைய சிருஷ்டி. இந்த கிருதி சுவாமி என்ன சாய்க்கிறப்போ நமக்கு பிரதிபிம்பாத்மான்றது சித்தாந்தம் கிடையாது. கண்ணில் இருக்கிற புருஷன் பிரதிபிம்பாத்மா இல்லை, பரமாத்மா தான் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். அதெல்லாம் சரிதான். ஆனா இடத்துல போரு பட்சத்துல ஒரு கோடி போட்டுட்ட பிரதிபிம்பாத்மா வருமா, அத போர்பக்ஷம் வந்து எப்படி வரும் ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு போர்பட்சத்தை போர்பட்டது சமர்ப்பணம் பண்ற, அந்த சமர்ப்பணம் பண்ணிச்சு என்ன சொல்ற வேதனத்தை ஒருபக்ஷ ரீத்தியா பார்க்க, எப்படியானால் சகுனசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சுப வஸ்துக்களை பார்க்கறது, அதுக்கு சுபமான சுகங்கள், அசுப வஸ்துவை பார்த்தாக்கா தோஷமானதெல்லாம் வரும். அந்த மாதிரி சொப்னத்திலையும் எப்படிதான், இப்படின்னா எப்படி அதை பார்த்ததுனாலேயே நமக்கு இந்த பலன் எல்லாம் வருதுன்னு சொல்ற மொழியோ, அது எப்படியோ அப்படிதான் இங்கேயும். அதனால இந்த இதுக்கு பிரயோஜனம் தான் இருக்கு, வேதனம் உபாசியம் பிரயோஜனம் தான், அதனால தோஷம் இல்லை. அதனால அக்ஷி அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியவன் அக்ஷி அந்தரஸ்த அக்ஷினி அந்த கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அவன் பிரதிகிருதி புருஷா பிரதிபிம்ப ஆத்மாதான் அப்படிங்கிறது வித்யதே பூர்வபக்ஷே, பூர்வபக்ஷே வித்யதே, பூர்வபக்ஷத்துல அதை அப்படியே அங்கீகரிச்சுக்கலாம், அது தோஷம் இல்லை, அது பொருத்தமானதுதான். பூர்வபக்ஷ ரீத்தியா சொல்லிட்டு ஏற்கனவே அதிகம் சொல்லி நம்ம வந்தோம். எந்திரமான கணக்க பூர்வபக்ஷம் வச்சா ரொம்ப திருடமா வைப்பார், அந்த திருடமா வைக்கிற பூர்வபக்ஷத்துக்கு அற்புதமான சமாதானத்தை சாய்க்கணும், அது எந்திரமானார் சாய்க்கிறார். அதனால தோஷம் கிடையாது. அதனால இந்த நாலு விதமா ஒரு கோடி போடுறோம். இதனால வைஸ்வானராஜினும் நடப்போறது. அந்த அதிகரணத்துல யார் வைஸ்வானர் ஆத்மா, வைஸ்வானர சப்தத்தினால சொல்லப்படுறவன் யார் அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி வரச்ச அங்கேயும் கேட்கிறமா அல்லது தேவதா விசேஷமா அல்லது ஜீவனா அல்லது பரமாத்மா விசேஷமா அப்படின்னா நாலு விதமா கேள்வி கேட்கிற. ஆனா நாலு விதமா கேள்வி கேட்கறதுன்னாலும் கிடையாது, பரமாத்மா தான் அப்படின்னு முடிக்க போற. இப்ப அக்னி பூதம் சொன்னா அந்த மகாபூர்வம் நம்மளுக்கு படத்தை கொடுக்குமா, அல்லது வயிற்றுக்குள்ள வரதாஜின்னு உங்களுக்கு படத்தை கொடுக்குமா, அது வராது. அப்படியான எப்படி போற விஷயத்தை போட்ட, அதுக்கு ஆண்டவன் ரொம்ப அழகா விஷயம் சாச்சு. நம்ம சூத்திரகாரர் என்ன பண்றாருனாக்கா, சூத்திரத்துல வந்து அவர் சொல்லிட்டார் அங்க அத்த ஏவன தேவதா பூதன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஜீவனா அல்லது ஒரு தேவதையா அல்லது மகாபூதனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு கேட்டுட்டேன். ஆனா ஏன் அதை கேட்டார் தெரியுமான்றதுக்கு ஆண்டவன் சாய்ச்சர், நம்ம எந்திரமானார் சூத்திரத்துக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு அனுகுணமாக பூர்வபக்ஷம் சாதிக்கிறேன். இப்ப இங்க என்ன சூத்திரம் அப்படின்னா அங்க அங்க சூத்திரம் அது ஏவன தேவதா பூதன் தே அப்படின்ட்டு, தேவதையும் வைஸ்வான ஆத்மா இல்லை, மகாபூதமும் வைஸ்வான ஆத்மா இல்லை அப்படின்னு அது சொல்றது. அது சொன்னாக்கா அப்போ பூர்வபக்ஷி கேள்வி கேட்டாதானே அதை சொல்ல முடியும். பூர்வபக்ஷியை கேள்வி கேட்கலையே, கேள்வி கேட்கல என்னது வராது. பூர்வபக்ஷி கேள்வி கேட்கவே தான் சூத்திரக்காரர் என்ன பண்ணாருன்னா, அசைவன தேவதா பூதன் தே தேவதா ந பூதம் அது எங்க சித்தாந்தம் பண்ணிட்டார் சூத்திரகாரர். அதனால சூத்திரகாரர் என்ன திருவுள்ளமோ அதை அதுக்கு அனுகுணமாக சம்சி ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கும், நாலு இருக்கும். இப்போ தஹராதிகரன் வரப்போறது மூணாவது பாகத்துல, அங்க வரச்ச பூதாகாசமா அல்லது ஜீவனா அப்படின்னு கேள்வி வரும். அந்த சம்சய கொடியை அங்க சாய்க்கிறார் சுவாமி. காரணம் என்னென்ன இருக்கு, சூத்திரத்தில் அது மாதிரி சொன்னதுனால அது
அதனால இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் போஷத்துல சில சம்சய கோடிகளை போட்டேன்னாக்கா அதை அப்படியே ஏத்துக்கோங்க. ஏன்னா வேதத்துல அது மாதிரி சில இடத்துலாம் வந்துருக்கு, அந்த வேதங்கிறத அப்படியே ஏத்துக்கணும்னு பூர்பஷியோட அபிப்பிராயம். அதை நாம யாரும் அதை தடுக்கிறதுக்கு? அதனால அந்த மாதிரி அத்தியாயம் பண்ணக்கூடாது. அதனால வித்தியத்தே பூர்வபக்ஷே தேயம், இப்படிப்பட்ட சொல்ல சொன்ன அந்த பிரதிகிருதி என்ன சொன்னேன், அது அது சமாதானம் சொன்ன மாதிரியோ, அது இந்த இச்சியானது பூர்வாபராஸ்வபி அதிகிருதி சுபு, பூர்வம் முன்னாடி, அப்புறம் அப்புறம் அப்புறம்னா பின்னாடி என்னென்ன வந்தது, ஆகாசாதிகரணம், பிராணாதிகரணம், ஜோதி அதிகரணம், இந்த மாதிரி ஈஷ்வரத்திகரணம், இவைகள்லாம் அச்சேதனத்தையே சொல்றது. அச்சேதனம் போய் பலன் தரும், அதனால அதுக்கு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா உபநிடதம் அப்படி சொல்றதா அர்த்தம் நினைக்கிறேன். போல் வருஷத்துக்கு அழகான பிரிஞ்சு சமாதானம் சொன்னோம், அதுதான் அது பொருள். அதுக்கப்புறம் பராசு, பராசுனாக்கா பின்னாடி வர்றது, பூர்வாதிகரணங்கள் அது மாதிரி அப்பராசு அல்லது அப்புறம்னா அப்புறம் பூர்வம்னா முன்னாடி பூர்வத்திலேயோ பராசுன்னு சொல்லிட்டேன், க்ஷமிக்கணும், அப்பராசு பின்னாடி வர்ற அதிகரணங்கள், ஆகாசோ அர்த்தாந்தரத்வாதி அப்படின்னு வருது. அங்க ஆகாசத்தை இருக்க வேண்டும். அது மாதிரி நாலாம் பாதம் வரைக்க பிரகிருதி, பிரகிருதியே இருக்கட்டுமே அப்படின்லாம் சொல்ல போறோம். அதெல்லாம் சொல்லச்ச அச்சேதனத்துக்குலாம் எப்படி வரும், இன்னைக்கு கேள்வி வந்துடும், எப்படி பூர்வபக்ஷம் வைக்கலான்னு, அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதனால பூர்வாபராசபி அதிகரிஷு, அதிகரணங்கள்ல கூட யதாசம்பவம் நீதிருஷ்யா, யதாசம்பவம் எங்க எங்க எப்படின்னா யுக்திய சொல்லணுமோ அந்த மாதிரி நீதிஹி ஊஷ்யா, நீதியை ஊகிச்சுக்கோங்க. இந்த அதிகாரத்துல நான் சொல்லிட்டேன் இது சமாதானம், சமாதானம் இப்படி பூர்வபக்ஷம் வரலாமா கேள்வி கேட்டீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அந்த மாதிரியாக ஒவ்வொரு அதிகரணங்கள் இது மாதிரி ஏதாவது கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு இப்படி சமாதானம் சொல்லிக்கோங்க. அதனால இப்ப தோஷமே வராது. ஆக என்ன சொல்லிட்டார் சுவாமி, சுவாதந்திரியமான சுவாதந்திரத்தை உடைய வேதங்கள், அந்த வேதங்கள் எப்படி சொல்றதோ அப்படியே ஏற்றுக்கணும். அந்த வேதத்துல எது பலப்பிரதமோ பலத்தை எது கொடுக்குமோ அதுதான் உபாசிக்கப்பட வேணும் அப்படின்னு இங்கேயும் சொல்லல. இதுக்கு உதாரணம் இந்த மாதிரி சாஸ்திரத்துல சகுண சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது, அவைகள்லாம் நேரம் பார்க்கிறோம். ஒரு பாயத்தர் அவரை பார்த்தோம் சுகசகுணம் சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஒருத்தர் செத்து போன போதா அதை பார்த்தோம்னாக்க அதுக்கு எதிர வந்ததுன்னாக்கா, இப்போ அந்த எதை பார்த்த மொழியோ அந்த உடம்பு இருந்தவனுடைய உடம்பு அதுவா நமக்கு படத்தை கொடுக்க போறது, அதை அப்படியே ஏற்றுக்கிற மொழியோ, அந்த மாதிரிதான் இங்க. அதனால இத மாதிரியே ஒவ்வொரு அதிகரணங்கள்லயும் நடிச்சுக்கோங்கோ எந்த தோஷமும். ஆக இந்த ஆட்சேபம் கூட நமக்கு ஒரு பல பலத்தை ஒரு சமாதானத்தை சொல்றதுக்கோசரம் இந்த ஆட்சேபமானது நமக்கு உபயோகப்படுகிறது. இது மாதிரியாகவே அதிகரணத்தில் இப்படி சந்தேகம் அதுக்கு பதில் சொல்லுங்கோ, அச்சேதனம் பலன் கொடுக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. சித்தாந்த பதில் சொல்லலாம், பழத்தை கொடுக்கிற சேதனம் ஒண்ணு இருக்கச்ச பழத்தை கொடுக்காத அச்சேதனத்தை எதுக்கு ஒத்துக்கணும்? அறுபத்துல இல்லாம அதுக்கு விரோதமான தர்மங்கள்லாம் இங்க படிக்கப்பட்டிருக்கு. நேற்று சொன்னோம் பாருங்க, கல்யாண குணங்கள், அச்சிராதி மார்க்கம் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது பிரம்ம, ஏதாவது அபயம், இந்த மாதிரி விஷயம் பிரம்மத்துக்கு தான் பொருந்தும், அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னு நாம எப்படி சொல்லுவோமோ அப்படிங்கிறோம். அதனால சரி என்றது அந்த கேள்விக்கு இதுதான் சமாதானம். வேதம் வேதத்துல இப்படி சொல்லப்படலை, பணப்பிரசம் உபாசியம் அப்படின்னு இங்கே சொல்லப்படலை, அதனால இது வரவே வராது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி எதையும் சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, ஸ்வாதந்திரியோத்தம் கல்யாணாலோகநாதே
இவ விதி பலத்தேதனியர்த்தவியந்தர பிரதிகிருதி புருஷோ வித்யதே பூர்வபக்ஷே பூர்வாபராமதி அதிகிருதிஷோ யதா சம்பவம் நிரூஹ்ய கவிதார்க்கிக சிம்மா கல்யாண குணசாரணே வேதாந்த குரவே நமஹ.